இந்த பொன்னகரம் கதையுடைய இறுதியில ஒரு வரி எழுதியிருப்பாரு புதுமைப்பித்தன், என்னமோ கருப்பு கருப்புன்னு கதைக்கிறீங்களே ஐயா, இதுதான் பொன்னகரம் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பாரு. அந்த ஒரு வரி நம்மளுடைய பொது புத்தியின் மீதும் கருப்பு குறித்த கற்பிதங்களின் மீதும் கல்லெறிகிறது. அப்படி நம்முடைய பொது புத்தியின் மீதும் கருப்பு குறித்த கற்பிதங்களின் மீதும் கல்லெறிந்த புதுமைப்பித்தனின் பொன்னகரம் குறித்த வாசக பார்வையை ஆற்றிட ஜெய நித்யா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பாரதியார் கூறினார். பாரதி கண்ட புதுமை பெண் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது என் கண்ணுக்கு தெரிவது எம் பாரத் கல்வி குழுமத்தின் செயலாளர் அம்மா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கும் அவர்களுக்கும், குந்தவை நாச்சியார் கல்லூரியின் பேராசிரியர் அவர்களுக்கும், மேலும் எனது கல்லூரியின் துணை முதல்வர் அம்மா அவர்களுக்கும், மற்றும் அரங்கில் வீற்றிருக்கும் அனைத்து துறை பேராசிரியர்களுக்கும், எம் கல்லூரியின் மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிறுகதை பொன்னகரம். பொன்னகரம் என்றால் நாம் வசிக்கும் இடத்தில் எந்த ஒரு வசதி இருந்தும் இல்லாமலும் தனக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு அந்த நகரத்தை எடுத்துக்கொள்வதுதான் பொன்னகரம். பொன்னகரத்தை எழுதியவர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன்கிறது அவருடைய இயற்பெயர், அதாவது புனைப்பெயர் தான். அவருடைய முதற் பெயர் என்னவென்றால் சோ விருத்தாச்சலம் அப்படிங்கிறது தான் அவருடைய முழு பெயர். அவர் கடலூர் மாவட்டத்தில் திருப்பாதி புலியூர் என்னும் ஒரு கிராமத்தில் April 25, 1906 பிறந்தார். அவருக்கு எவ்வளவோ புனைப்பெயர் இருந்தாலும் இந்த புதுமை பித்தன்கிற பெயர் அவர் விருப்பப்பட்டு தானாக ஏற்றுக்கிட்ட ஒரு பெயர்னு சொல்கிறாங்க. அவருடைய சிறப்பை பற்றி பார்த்தோம்னா அவர் கவிதை கட்டுரை 15 ஆண்டுகள் வந்து எழுதினாலும் அவர் 100க்கும் மேற்பட்ட கட்டுரை, 15க்கும் மேற்பட்ட கவிதை எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. இப்போதைக்கு அவர் கூறிய கதையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொன்னகரம் அது ஒரு நகரம், அதாவது ஒரு கிராமம் மாதிரி இருக்கிறது. ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கமாக ஒரு சந்து போகும். அந்த சந்தில 4 பேருக்கு மேலே நடந்து போக முடியாது. அந்த 4 பேர் நடந்து போகும்போதும் எதிரில் ஏதாவது ஒரு வண்டி வந்தாலும் அவங்களால நடந்து போக முடியாது. அப்படி குறுகலான ஒரு சந்து. அந்த சந்திலையும் முயல் வலைய போல பல சந்துகள் பிரியும்னு சொல்றாங்க. அதான் அந்த மக்கள் வந்து திவ்ய பிரதேசம் சொல்றாங்க. அந்த திவ்ய பிரதேசத்தை ரசிக்கணும்னா சில மலைத்தூரல்கள்லாம் பேஞ்சா மட்டும்தான் ரசிக்க முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா சின்ன சின்ன கிராமம் அந்த இதெல்லாம் இருக்கிறப்ப மலைத்தூரல் பேஞ்சாதான் அங்கங்க தேங்கி நிக்கிற தண்ணீர் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரசிக்க தோணும். அப்படி அந்த குப்பத்துல யமுனை நதி போல, அதாவது முனிசிபல் கங்கையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் அவங்களுக்கு யமுனை நதியாக அந்த ஒரு கற்பனை நயத்தை அவங்களுக்கு தோற்ற வைக்கும். தண்ணீர் குழாய்கள் அந்த கிராமத்தில் இருக்கு, ஆனா அவங்க பயன்படுத்தினதே கிடையாது. மின்சார விளக்கு இருக்கு, அதையும் அவங்க பயன்படுத்தினது கிடையாது. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, சந்திரன் இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு மின் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ரயில்வே தண்டவாளம் இருக்கும், இந்த சைடு மனித கூடுகள் இருக்கும். மனித கூடுகள்னா ஒண்ணு இல்ல, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வசிக்கும் வீடுகளை தான் மனித கூடுகள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொன்னகரத்துல வசிக்கும் குழந்தைகளுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, வரப்போற அந்த ரயில்வே ட்ராக்ல வேலை செய்யறவங்களுக்குலாம் குட் மார்னிங் சார் அப்படின்னு சத்தமா கோரஸா ஜாலியா என்ஜாய் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சி மட்டும் இல்ல, முதல் முதல்ல ஆங்கில கல்வி எதுனா அந்த குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலதான் அந்த ஊர் பார்த்தாங்கன்னா களைக்கட்டுன்னு சொல்றாங்க. எல்லாம் வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு அப்பதான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தண்ணி பிடிக்கும் போது ஒரு பாரத போரே நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பொறுத்தளவு ஆரோக்கியங்கிறது எதுவுமே இல்லை. எந்த அழகு பான்மையும் எதுவுமே இருக்காம பெண்கள் எல்லாம் தனது கட்டமைந்த அழகையெல்லாம் இழந்து ஆரோக்கியம் மற்ற இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பார்ப்போம், ஒரு இடத்துல பார்க்கும்போது இங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்க, நம்மளால இருக்கவே முடியாது, ஒரு நிமிஷம் கூட நான் அந்த இடத்துல இருக்கவே மாட்டேன்னு நம்மளாம் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக சொல்லியிருப்போம். அப்படி இருந்த அந்த இடத்துல அவங்களாம் வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அழகாக சொல்லியிருக்காங்க. மனிதனும் மிருகனும் முதல்ல வாழ்ந்தான். மனிதன் வந்து மிருகனை சமைச்சு சாப்பிட்டான், மிருகமும் மனிதனை வந்து அடிச்சு சாப்பிட்டுச்சு. இருந்தாலும் அது ரெண்டுமே தன்னை
தன் சந்ததியை வந்து அதிகமாக பெருகி எடுத்துட்டு தான் போயிருக்கு. அதனால் அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் இந்த இடத்துல வாழ முடியாதா, செத்தா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை ஃபோர்ஸ் பண்ணி என்னால் முடியும் அப்படின்னு அந்த இடத்துல வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கதையில். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், எந்த நிலைமையிலும் நம்மளால் வாழ்ந்து காட்ட முடியும், எந்த இடத்துலையும் நம்மளால் தாழ்ந்து போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தை பற்றி தான் இந்த கதையில் மெயினாக பார்க்க போகிறோம். ஒரு குடும்பம் இருக்குது, முருகேசன் வந்து தலைவன், அம்மாளுங்கிறது முருகேசனோட மனைவி, அவரது தாயார், அவனது தம்பி மற்றும் ஒரு குதிரை இருக்குது. இவரோட முருகேசன் சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு சாராய தள்ளுவண்டி வந்து வச்சு நடத்திட்டு இருக்காரு. அம்மாளும் வேலைக்கு போறாங்க, ஆனா அவங்க ஒரு மில் கூலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 20 ரூபாய் 22 ரூபாய்க்கு மேல சம்பளம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது குடும்பம் ரன் ஆயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாட்டி முருகேசன் வந்து தன் குதிரையை வச்சு ரேஸுக்கு அழைச்சிட்டு போலான்னு போயிருக்காருங்க. அப்ப இவங்களுக்குலாம் பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்றோம் நம்ம, ஆனா இவங்களுக்கு பசி தெரியாம இருக்கிறதுக்காக மதுவை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அது சாப்பிட்டா அவங்களுக்கு பசி தெரியாது. இப்படி குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கும்போது சமாளிக்க முடியாம ரேஸ்க்கு போயிருக்காங்க. அப்போ ரெண்டு குதிரைக்கும் அந்த மதுவை கொடுத்துருக்காங்க, முருகேசனும் மதுவை சாப்பிட்ருக்காரு. போகும்போது அந்த சக்கரை அச்சாணி எல்லாம் கலண்டு விழுந்து குதிரைக்கும் அடிபட்டுருச்சு, முருகேசனுக்கும் அடிபட்டுருச்சு. முருகேசனுக்கு பலத்த காயம், அவனால் எந்திரிக்கவே முடியல. ஆனால் அந்த மது சாப்பிட்டதுனால அவனுக்கு அந்த வலி தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது அம்மாள் அவரது மனைவி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பல மாவு வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு, இந்த நாட்டு மருந்து செய்கிறதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு மாவை அரைச்சி பூசிடுறாங்க. இருந்தாலும் அவருக்கு வலி தாங்க முடியல. பசிக்குது, பால் கஞ்சி கொண்டுட்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் காசும் இல்லை, எதை வித்தும் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் இது அம்மாள் என்ன பண்ணுவா அப்படின்னு தெரியாமல் ஒளிஞ்சு நிற்கிறா. தண்ணியை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் முழிச்சுட்டு வெளியில் வந்து நிற்கும் பொழுது அம்மாளை வந்து ரொம்ப நாளாக ஒரு பையன் பார்த்துட்டே இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்துக்குள்ளே ஒளிஞ்சிடுறாங்க. அப்படி ஒளியிறப்ப அவன் அந்த 3/4 காஸ் அப்படிங்கிற ஒரு ரூபாயை கொடுத்துட்றான். அதை வச்சு அவ தனது கணவனுக்கு அந்த பால் கஞ்சியை வாங்கி கொடுக்குறா. நம்ம சார் சொன்ன மாதிரி கற்பு கற்புங்கிறோம், அவ தன் கணவனுக்காக தன் கற்பையே இழந்து அவனுக்கு அதை வாங்கி கொடுத்துறா. கணவனுக்காக மதுரையை எரித்த கண்ணகியும் நம் தமிழகத்துல தான் இருந்தாங்க. அதை ஒத்து தன் கணவனுக்காக தன் கற்பையே இழந்து அவன் உயிரை காக்க வேணும்னு நினைச்சு எல்லாத்தையும் தன்மானத்தை இழந்து அவ அந்த வேலையை பார்த்திருக்கானா. பெண்கள் அனைத்தும் தியாகத்திற்காக மட்டுமே இருக்கிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.